தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்பதை பற்றி இந்த நாட்களிலே இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் இறை மக்களுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெத்லகேம் என்ற ஊரிலே இயேசு மெசியா பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. அதே போல இயேசுவினுடைய பிறப்பும் அப்படியே அமைந்தது. பெத்லகேம் என்றால் எ ஹவுஸ் ஆஃப் பிரெட், ரொட்டியின் வீடு, எ ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று முன்னறிவிக்கப்பட்டது. இதற்காகத்தான் நமக்காக விண்ணகத்திலிருந்து இறைமகனாய் மனுக்குலத்தின் மீட்பராய் பிறந்த இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வீடு என்கிற இடத்திலே பிறந்தவர். மாட்டு தொழுவத்திலே தீவன தொட்டியிலே இயேசு துணிகளில் சுற்றி அங்கு வைக்கப்பட்டார். மாடுகளுக்கு தீவனமாக இருந்தது போல இயேசு கிறிஸ்து நமக்கு ஆன்ம உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற உணர்வை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனபருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீ தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள், உம் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின.
வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் அதிகாரம் 35-40 முடிய உள்ள இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 6:35-40 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவிளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் வாழ்வதற்கு உணவு எவ்வளவு தேவையோ அதே போல வார்த்தையும் மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டு வார்த்தைகள். ஒன்று, நாம் நமக்கே சொல்லிக்கொள்ளுகிற தன்னம்பிக்கை நிறைந்த தைரியமான ஆறுதலான வார்த்தைகள், ஊக்கம் தரும் வார்த்தைகள்.
அடுத்ததாக மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகள் இது மிக மிக முக்கியமான ஒன்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஆறாம் அதிகாரம் 35வது வசனத்திலே நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார் துவக்க காலத்திலே சீடர்கள் மறைவாக குகைகளிலும் மறைவான இடங்களிலும் ஒன்று கூடி அப்பத்தி பிட்டு இறைவனுடைய இந்த கட்டளைப்படி இந்த திருவுணவை பகிர்ந்து கொண்டார்கள் இயேசுவை பகிர்ந்து கொண்டார்கள் இது கேள்விப்பட்ட மற்ற புறையின மக்கள் யூத மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் இவர்கள் மனிதர்களை சாப்பிடுகிறார்கள் அவருடைய இரத்தத்தை குடிக்கிறார்கள் என்று தவறாக உணர்ந்து கொண்டார்கள் அன்பிக்கினியவர்களே இயேசு சாதாரணமாக சொல்லவில்லை என்னை உண்பவன் பசியே அவனுக்கு பசியே இராது என் மீது நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்று சொல்கிறார் இயேசு கடவுளுடைய திருவுளம் என்ன யாரையும் அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இதைத்தான் இயேசு சொல்லுகிறார் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் அன்புக்கினியவர்களே நாம் இயேசுவிட வருவதும் இயேசு வழியாக பரலோக தந்தையிடம் நாம் அன்பு கொள்வதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல இது இறைவனுடைய காரியங்கள் இறைவன் சம்பந்தமான அனைத்தும் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலின்படிதான் அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் அதெல்லாம் நடக்கும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த ஆவியானவர் தான் தூய ஆவியானவர் தான் நமக்கு இந்த வெளிப்பாடுகளை தருகிறார் எது கடவுள் யார் கடவுள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றவர் அவர் நம்மை அழியாமல் காக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை இயேசுவிடமும் இயேசு வழியாக தந்தையிடமும் நம்மை அழைத்து வருகிறார் ஒவ்வொரு முறையும் நாம் ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஆவியானவர் தான் நம்மை அழைத்து வருகிறார் அவரே மூவரு இறைவனில் ஒருவர் அவரும் இறைவன் அவர் இந்த பரிசுத்த ஆவியின் காலத்தில் கடவுள் நம்மை வழி நடத்துகின்றார் ஆலோசனை கொடுத்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நற்செய்தியை கொடுத்து நம்மை நெறிப்படுத்துகின்றார் நல் வாழ்வு வாழச் செய்கின்றார் அன்புக்கினியவர்களே திருவிருந்து நமக்கு எல்லா ஆற்றலையும் தர வல்லது அன்புக்கினியவர்களே நம்முடைய வீட்டில் சமைக்கிறவங்க அம்மாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவர்கள் சமைக்கிற பொழுது தங்களுடைய அன்பையெல்லாம் ஒன்று சேர்த்து பாசத்தோடு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து எடுத்து அளவாக செய்து நல்ல சுவையாக உணவு தயாரித்து குடும்பத்துக்கு கொடுக்கிறார்கள் நம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆரோக்கியமாக நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உணவை பார்த்து பார்த்து செய்கிறார்கள் அவருடைய அன்பு அவருடைய கரங்கள் வழியாக அந்த உணவு பொருட்கள் வழியாக அந்த உணவிலே கலந்து நமக்கெல்லாம் நல்ல அறுசுவையான உணவும் அன்பும் பாசமும் நமக்கு கிடைத்து நாம் நலமாக இருக்கிறோம் ஆக சமைக்கிற பொழுது அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கவனத்தோடு அன்போடு பாசத்தோடு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து போடுகிற பொழுது ஜபம் பண்ணி இது போட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதை மறந்துவிட
கூடாது. அன்பிக்கினியவர்களே, இயேசு எதற்காக உணவை நமக்கு தன்னுடைய உணவாக கொடுத்த தன்னை அதிலே உட்படுத்தி உணவாக கொடுத்தார். இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல், இதை வாங்கி பருகுங்கள், எனது இரத்தம் என்று சொன்னார். அன்புக்கினியவர்களே, நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம், அதுதான் நாம் மாறுகிறோம். சத்தான உணவு சாப்பிடுகிற பொழுது நாம் ஆரோக்கியமாக எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக நாம் மாறுகிறோம். இன்று கரோனா நோயில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பாருங்கள், காலையிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அவர்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அந்த எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு ஆற்றல் அவர்கள் சாப்பிடுவதன் மூலமாக வருகிறது. விரைவிலேயே அவர் குணமடைகிறார்கள். இது வெளிநாட்டிலாம் இல்லைங்க. நீங்க நம்ம கசாயம் வச்சு குடிக்கிறோம், வெளிநாட்டில் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் அலோபதி தான், எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை. நமக்கு இன்னும் பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்களை கையெடுத்து கும்பிட வேண்டும். அவர்கள் நமக்கு இதெல்லாம் சாப்பிடணும் என்று சொல்லி கொடுத்ததுனால தான் இதெல்லாம் சாப்பிட்றோம். இன்னைக்கு எத்தனை கசாயம் வச்சு சாப்பிட்றோம், வேப்ப இலையில நம்ம கசாயம் வச்சு சாப்பிட்றோம், வேப்ப பட்டையில வச்சு சாப்பிட்றோம். அன்பிக்கினியவர்களே, இன்னைக்கு எவ்வளவு நாட்டு மருந்துகள் மூலிகைகள் அதை கொண்டு நாம் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக இருக்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக நோய் பாதிக்காத இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், இந்தியா தான். அது தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய இந்த எதிர்ப்பு சக்தி உடைய உணவு, நிறைய மசாலா பொருட்களை சாப்பிட்றதுனால நமக்கு வருகிறது. ஆக நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். இயேசுவின் திரு உடல் திரு ரத்தத்தை உட்கொள்கிற பொழுது அவருடைய ஆன்மா, அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை எல்லாமே அதிலே அடங்கி இருக்கிறது. இயேசுவனுடைய குணநலன்கள், கடவுளுடைய எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. உண்கிற பொழுது விசுவசிக்கிறவனுக்கு தாகம் எடுக்காது, அழிவு கிடைக்காது, அவர்கள் என்றும் வாழ்வர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறை வார்த்தை கூட தினமும் பைபிளை படிக்கிற பொழுது, நாம் திருவிருந்து பெற்றுக்கொள்கிற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ அதே போல இறை வார்த்தையும், இயேசுவனுடைய வார்த்தைகளும், தந்தையினுடைய வார்த்தைகளும், ஆவியானவருடைய வார்த்தைகளும் நமக்கு மிகப்பெரிய ஆற்றலை சரிசமமாக தரும். அதை மறந்துவிடக்கூடாது. இரண்டும் இரண்டு கண்களைப் போல, ஆன்மாவிற்கு இரண்டு நுரையீரலைப் போல, இரண்டு இதயங்களைப் போல. ஆக இறை, அதனால்தான் இறைவார்த்தை வழிபாடு, திருவிருந்து வழிபாடு, மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்கு. ஒன்று பாவ மன்னிப்பு வழிபாடு, இரண்டாவது இறைவார்த்தை வழிபாடு, அடுத்து நற்கரணி வழிபாடு, நான்காவது நன்றி வழிபாடு. இது திருப்பலியில் ஆகவே தான் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார்கள். இறைவார்த்தை முடிஞ்ச பிறகு, பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நான் பாதி பூசிக்கு போகலாம்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்க பாதிக்கண்ணா தாண்டற மாட்டு தான், முழு பலனும் கிடைக்காது. இறை வார்த்தை கேட்க போனோம்னா நாம் முதல்ல பாவ மன்னிப்பு வழிபாடு பரிசுத்தப்படுத்தப்பட்டு இறை வார்த்தையை நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நாம் தயாராக இருக்கிறோம். அது கேட்ட பிறகு பரிசுத்தமாக நாம் திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். அதன் பிறகு கடவுளுக்கு நன்றி கூறி வல்லமையினால் அருளினால் நிரம்பியவர்களாக நாம் உலகத்துக்கு சென்று சாட்சிகளாகவும் பிறரை வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் செல்கிறோம். அன்புக்கினியவர்களே, திவ்ய நற்கனி சந்திப்பு என்பது திருப்பலிக்கு கடந்து, அதை கடந்து தனிப்பட்ட முறையிலே ஆலயத்திற்கு சென்று நற்கரணை முன்னால் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது. பெரிய பெரிய சனிக்கிழமைக்கு மட்டும் கல்லறைக்கு முன்னால் திருச்சி உட்கார்ந்து ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அல்லவா? அதே போல நாம் ஒவ்வொருவரும் நாம் நல்லா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய கடினமான பாதையிலே நடந்து சென்றாலும் சரி, நாம் நற்கரணை சந்திக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லது எப்பொழுது எங்கே இருக்கிறோமோ, வாய்ப்பு கிடைக்கல எங்கே இருக்கிறோமோ, அங்கே அமர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க வேண்டும். முகமதிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மெக்காவை நோக்கி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. மெக்கா எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி அமர்ந்து முழந்தால் படியிட்டு நோக்கி ஜெபம் செய்வார்கள். ஆக அன்புக்கினியவருடைய, நம்முடைய ஆலயம் எங்கே இருக்கிறதோ, அந்த ஆலயத்தில் நற்கரணி எங்கே இருக்கிறதோ, அதை நோக்கி திரும்பி அமர்ந்து நாம் ஆண்டவர் கதவை சாத்திட்டு ஆண்டவருடைய ஜெபம் செய்தால் ஆண்டவருடைய அருள் வரங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த கரோனா நோய் இருக்கிறது போல, நாளைக்கு கரோனா நோய் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டிலேருந்து உட்காந்துக்கிட்டு
திவ்ய நற்கனை பீடம் எங்க இருக்குதோ அந்த பக்கம் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பூசம் அங்கே நடக்கும்போது அந்த பீடத்தை நோக்கி உட்காந்து நான் வீட்டிலேருந்து பூசம் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது கிண்டல். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் நேரடியாக ஆண்டவரிடம் நாம் செல்ல வேண்டும். இறை வார்த்தையும் கூட ஆண்டவர் இறை வார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது குருவானவர் பேசுவதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தான் பேசுகிறது. நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் நம்ம சாமியார் பிடிச்சா அவர் சொல்றதை கேட்போம், சாமியார் பிடிக்கலன்னா அவர் சொன்னதை கேட்க மாட்டோம், அவர் பூசிக்கே நம்ம போக மாட்டோம், இந்த கோயிலுக்கு போக மாட்டோம். இந்த சாமியார் இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் நான் பக்கத்து கோயிலுக்கு தான் போவேன். இன்னைக்கு ஒரு விதமான ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் வந்துருச்சு நம்முடைய கத்தோலிக்கர்கள் மத்தியிலே, முக்கியமாக டவுனில் இருக்கிறாங்க பாருங்க. நகரங்களில் இருக்கிற ஆலயங்களில் பங்குகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, சண்டே வீக்கெண்ட் மாதிரி ஜாலியாக ஒரு வாரம் இந்த கோயிலில் இருப்பாங்க, இன்னொரு வாரம் பக்கத்து கோயிலுக்கு போவாங்க, இன்னொரு வாரம் இன்னொரு கோயிலுக்கு போவாங்க, இப்படியே மாறி மாறி. தே வாண்ட் ஏ சேஞ்ச் எவ்ரி மினிட். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட வேண்டும், புதுசாகவே மாறி மாறி இருக்கணும். ஒரே சாமியார் மூஞ்சி பார்க்கக்கூடாது, நாளைக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலாம். டிவியை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, சேனல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு, வேளாங்கண்ணிக்கு போகலாம், வாடிப்பட்டிக்கு போகலாம், அப்புறம் பூனாவுக்கு போகலாம், கோவாவுக்கு போகலாம், கேரளாவுக்கு போகலாம், சாலக்குடிக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுலையுமே ஆறாமற அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. எந்த ஒரு காரியத்தையும் ஆற அமர எதையும் செய்ய மாட்டாங்க, பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. செவித்தனவு, கண்ணுக்கு நல்லா இருக்கணும், காதுக்கு நல்லா இருக்கணும், அருமையாக இருக்கணும், இதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இறை வார்த்தை இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஒவ்வொரு எழுத்தும் ஆற்றல் வாய்ந்த அணுகுண்டு மாதிரி, அணுகுண்டு மாதிரி அது வாழ வைக்கும். இறைவாத்தையும் சரி நற்கரணியும் சரி யாரையும் சாக விடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், தந்தை என்னிடம் ஒப்படைத்தவர்களை யாரும் அழிய விடாமல் நான் காக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழா, ஆண்டவருடைய திருவிழா. யாரையும் சாகடிக்க கூடாது, யாரும் அழிஞ்சு போகக்கூடாது, எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வாப்பா என்று இயேசுவிடம் அனு சொல்லி அனுப்புகிறார். அதைத்தான் அவர் செய்கிறார். ஜபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, தைரியமா இருங்க. ஏன் பயப்படுறீங்க, மந்த புத்தியுடையவர்களே, அறிவிலிகளே என்று திட்டுகிறார். என்னை நம்பிதுங்க, என்னை நம்புங்க, என்னை பின்பற்றுங்க. என்னை பின்பற்ற கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சிலுவை சுமந்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு கிளைப்பாறு தரேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன். பச்சை மரத்துக்கு எப்படி செய்யறான், பட்டை மரத்துக்கு அப்படி தான் செய்வாங்க. கவலைப்படாதீங்க, ஆனால் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களை கைவிட்டு விட மாட்டேன் என்று சொல்கிறார். நேற்று புனித ஸ்டீஃபனை முத முத நாள் அடிச்சு கொள்றாங்க. அந்த சமயத்தில் தந்தை இயேசு தந்தை வானத்தை நோக்கி பார்க்கிறார், தந்தை இருக்கிறார், பக்கத்தில் இயேசு நிற்பதை பார்க்கிறார். இந்த மாபெரும் காட்சி பார்த்தவுடன் இவர் பரவசமாக இருக்கிறார், கல்லல் அடிக்கிறானுங்க, அவர் பரவசத்தில் ஐக்கியமா இருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருப்பார், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுப்பார், பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடாத தேவன். ஒரு முறை ஒருவர் நல்ல படித்தவர், எல்லாருக்கும் வகுப்பு எடுக்கக்கூடியவர், அவர் ஒரு நாள் தற்கொலை பண்ண போகிறார். வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் தற்கொலை பண்ணிக்க போகிறார். அப்போ ஸ்டூலில் மேலே ஏறி அந்த கயிறு எடுத்து கழுத்தில் போட போகிற சமயத்தில் எதேச்சே அவர் கண் அந்த பக்கம் திரும்புது, கயிறை மாட்டும் பொழுது இப்படி பார்க்குறாரு, அங்கே அலமாரியில் கப்பை போர்டில் இப்படி ஆடுது பார்க்குறாரு. அதில் ஒரு பைபிள் தெரியுது, ஹோலி பைபிள் தெரியுது. கண்ணில் படுகிற ஏதோ பள்ளியும் படுது பார்க்குறாரு. இவர் அறியாமல் கீழே போய் என்னென்னு கடைசியில் ஒரு வார்த்தை படிச்சிருப்பலாம், போய் படிச்சுட்டு திறக்கிறார். திருத்துதல் பணிகள் 4:12, இயேசுவை மீட்பர் வானத்திற்குள் மனிதரிடையே இவரது பெயர் என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை, நாம் மீட்பு பெறுமாறு வானத்திற்குள் மனிதரிடையே வானத்திற்குள் இவருடைய பெயர் என்று வேறு எந்த பெயரும்
கொடுக்கப்படவில்லை என்று பார்க்கிறார். அப்படியே பார்க்கிறார், யோசிக்கிறார். இப்போ மற்ற கடவுள் என்ன, இயேசு ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று யோசிச்சுக்கிட்டார். அந்த செகண்ட் கடந்து வந்துட்டார். அந்த ஒரு செகண்ட் கழுத்து போட்டு தான் காலத்து விழுந்திருப்பார், செத்துருப்பார். தட் மோமெண்ட் சபிமுறையாளர் 11:3, ஆண்டவர் எல்லாவற்றையும் அனைத்தையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். ஜஸ்ட் தட், அந்த கயிறு போட சமயத்தில் அவர் கண்ணை அவர் பார்க்க வைக்கிறாரு. பைபிள் தெரியுது கரெக்டாக, அந்த பைபிள் இதுக்காக வாங்கி வச்சிருப்பார். என்னைக்கோ ஒரு நாள் இவனுக்கு தேவை, இவன் தற்கொலை பண்ணுவான், நிச்சயமா அந்த பைபிள் அவனை காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்காக இவரே இந்த பைபிள் எப்படியோ வாங்கி அங்க பலமரில் வச்சிருக்காரு. கரெக்டா அந்த அலமாரி அந்த போர்டு வந்து ஆடுது, கரெக்டா சத்தம் போடுது. வேண்டாம் போடாத போடாதன்னு சொல்லி அந்த கதவு வேண்டாம் வேணாப்பா அப்படிங்கிற, இங்க பாரு இங்க பாரு, இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பாக்குறாரு. அட்டென்ஷன் அங்க போகுது, பைபிள் கூட வா இறங்கி வா. பைபிள் ஒருத்தர் படிச்சுட்டு செத்து போலாம், வா படிச்சுட்டு செத்து போவா. எடுத்து பாக்குறாரு, கரெக்டா அந்த வார்த்தை கொடுக்குது. அதன் அதன் கரீது காலத்தில் அது செம்மையாக ஆண்டவர் செய்கிறார். அந்த ஒரு முட்டாள்தனம் ஜஸ்ட் மோமெண்ட், அது கயிறு போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த டைம் கடந்து வந்துற வச்சிட, நீ வா நீ. பிறகு அவர் பிழைத்து கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் இந்த ஆன்மீக பயிற்சிகளில் நம்முடைய முயற்சியை விட்டுவிடாமல் தொடர்ந்து நற்கரணை சந்திப்பும் திருப்பலியிலும் இறைவாத்தை வாசிப்பிலும் இறைவாத்தை தியானிப்பதிலும் தனியாக அமர்ந்து ஜெபிப்பதிலும் நாம் நிலைத்து நிற்போம் என்றால் கடவுள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவாக செய்ய வல்லவர். லூக்கா நற்செய்தி 1:37, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. நம்ம முடியாத நேரம் வர வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பார். நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிற வரைக்கும் நம் ஒண்ணுமே நமக்கு வந்து செய்ய மாட்டார். நாம் எப்போ ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்ம துணையாக இருப்பார். அது இல்லாட்டி கூட நம்முடைய முயற்சிகள் கூட இருந்து ஆசீர்வதிப்பார், பலனை தருவார், ஆசீர்வாதம் தருந்த எல்லா சூழ்நிலையும் கையாளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து வழி நடத்துவார். எப்பொழுது முடியவில்லையோ அப்பொழுது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். விடுதலை பயணம் 14:14 வசனத்தில், நீங்கள் அமைதியாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். எப்ப முடியாத நேரத்தில் செங்கடல் தடுக்குது, பின்னாடி பார்வன் படை வருகிறது, தப்பிக்க வழி இல்லை, மோயிசரிடம் வந்து கதறுகிறார்கள், திட்டுகிறார்கள், என்னை காப்பாற்று என்கிறார். மோயிசன் கடவுளை நோக்கி கதறுகிறார், என்னை நோக்கி என்ன கத்துற, என்கிட்ட ஏப்ப புலம்புற, உன் குச்சி நீ அந்த கடல் மீது நீட்டு, நீட்டுகிற ரெண்டா பிளக்கிறது கடந்து போறாங்க. கடவுள் அங்க போய் நின்னுக்கிறார், நீங்க போ நான் பாத்துக்கிறேன், யாரும் வரமாட்டாங்க, உன பக்கத்துல கூட வரமாட்டாங்க என்று சொல்லி நெருப்பு தூண் வானதூர்கள் நெருப்பு மாறி அவங்க நின்று வரவிடம் பண்ணிக்கிறாங்க. குதிரை எல்லாம் போமா நெருப்பை பார்த்து பயந்து பின்னாடி தடுமாறுது. அதுக்குள்ளே இவங்க எல்லாம் கடந்து போயிடறாங்க. போன பிறகு இப்படி பார்க்குறாரு, நெருப்பும் போயிருது, கடல் தண்ணி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. வாங்கடா 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 அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் போங்க, நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படிங்கிறாரு. அந்த இஸ்ராயல் மக்களை கடந்து போகிற வரைக்கும் அப்படியே கடல் நின்றுக்கிட்டு இருக்கு, ரெண்டு பக்கம் கொந்தரிச்சு வாங்கடா வாங்கடான்னு சொல்லி நடுக்கடலை வந்து வெறியோட போகிறானுங்க. கமான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக மேலே பாஞ்சு அத்தனை பற்றியும் கொன்று போடுகிறது. கடவுளோடு நாம் இருந்தோம்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு வேண்டிய அந்த தருணத்திலே கடவுளும் கடவுளோடு சேர்ந்து வானதூதர்களும் புனிதர்களும் இந்த வானகமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் இயற்கையும் நமக்கு துணையாக நிற்கும். கண்களை முடிஞ்சு விப்போம். நல்ல தகப்பனே இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளையும் இறையரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் அதற்கு ஏற்புடைய முந்த முந்த நீங்கள் தேடுங்கள். முதன் முதலாக முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழுங்கள். மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனே, நாங்கள்
அறிவிலிகளாக இல்லாமல் மந்த புத்தியுடையவர்களாக இல்லாமல் நீ சொல்லுவதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவின் வல்லமையையும் ஞானத்தையும் தந்து நாங்கள் உம்மை அறிந்து உம்மை பின்பற்றக்கூடிய அருளை தார். அதன் மூலமாக நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திராட்சை கொடிகளாக மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாம பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைப்பொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்கி என்னை கழுவி எருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மை ஆக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆஜீவிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நாடுகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திடமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, எக்காலத்திலும் பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் அறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரையும் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகிய புனித சலைத் மாதா, உங்களுடைய மறை உங்களுடைய பங்கின் பாதுகாவலர் நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருவன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனை கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்குத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இரவு நிமிஷம் அறியே எங்களுக்கு
இதோ இறைவனின் செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்கி நாம் ஒருவர் கூட அழியாமல் காக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரிடம் இவருடைய உணவை உண்கிறவர்கள் என்றுமே சாகார், இவர் மீது நம்பிக்கை கொள்பவர் என்றும் தாகம் எடுக்கார், இவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து கரோனா நோயிலிருந்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க, அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, www.newwisdomministries.com என்கிற எங்களுடைய இணையதளத்திலே இந்த நேரலை திருப்பலியை ரேடியோவிலும் விஸ்டம் டிவியிலும் நீங்கள் காணலாம். யூடியூபிலும் கூட விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்தால் நம்முடைய வெப்சைட்டினுடைய நம்முடைய விஸ்டம் மினிஸ்டருடைய சேனல் நமக்கு கொடுக்கப்படும். அதிலே நீங்கள் நேரலை திருப்பலியை நீங்கள் காணலாம். இந்த செய்திகளை மற்றவருக்கு தெரியப்படுத்தி எல்லோரும் இந்த வானொலியை, ஞான வானொலியை கேட்கவும், விஸ்டம் டிவியிலே இந்த திருப்பலி நேரலியாக காணவும் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூபிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே அப்படி செய்தால்தான் நம்முடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நேரடியாக உங்களுக்கு செய்தியாக கொடுக்கப்படும். எப்பொழுதெல்லாம் புதிய வீடியோக்கள் அப்லோட் செய்கிறோமோ அதை நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளலாம், அதை பார்க்கலாம். அன்புக்கினியவர்களே, யூடியூப்பிலும் இந்த திருப்பலியானது மறுமுறை எடிட் பண்ணி நாங்கள் அதை அப்லோடு செய்கிறோம். இப்போ இருக்கிறத விட நல்ல ஒரு கிளாரிட்டியோட ஆடியோ வீடியோவோட லைட்டிங்கோட நல்ல முறையில் எடிட் செய்து அப்லோட் பண்ணுகிறோம். அந்த திருப்பலியை நீங்கள் மாலை நேரத்திலே ஒருவேளை 12 மணிக்கு பிறகு நீங்கள் அதை காணலாம். யூடியூப்பில் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்கிற சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதோடு கூட ரேடியோவிலே பதிவு செய்யப்படுகிற இந்த திருப்பலியானது மதிய 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்கின்றோம். அன்புக்கினியவர்களே, ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருவர் விதமாக ஞான வானொலியிலே விஸ்டம் ரேடியோவிலே நிகழ்ச்சிகளை நேரலையாக வழங்குகிறார்கள். அதையும் கேட்டு பயன்பெறுங்கள். இன்று காலை 8 மணிக்கு நான் வானொலியிலே நேரல் நிகழ்ச்சியை நான் வழங்குகிறேன். அதையும் கேட்டு பயன்பெறுங்கள். அன்புக்கினியவர்களே, உங்களுக்கு நான் நன்றிகளை கூறுகிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர், நன்றி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.